திருவார்க்கும் சீதர்மம் கைகூட்டும் செஞ்சத்திருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நாள் பொழுது எனக்கு ஒரு வெற்றிகரமான பொழுதாக மாறணும் சார். எதை சாதிக்கலையோ அதை சாதிக்கணும், எது எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அதை போகணும், எதையும் வென்றெடுக்கக்கூடிய சக்தியினை இறைவன் எனக்கு தரணும். இப்படி ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் இன்றைய நாள் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நாளாக மாறணும்னு பிரார்த்தனை செய்து புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியில் எப்பவுமே நம்மளுடைய ராசி, இந்த ராசிக்கு எது நல்லது எது கெட்டது, இன்றைய நட்சத்திரம் சிறந்ததாக பஞ்சாங்க குறிப்புகளை நம்ம நிறைய பார்க்கறது உண்டு. இது போன்ற நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேட்டிவாக நம்ம தரணும். அந்த தந்தோம்னா அது நிறையா பேருக்கு போய் சேரணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நம்மளுடைய நிகழ்ச்சி இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் இன்னைக்கு நேற்று நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில், அதாவது போகருடைய திருநட்சத்திரம் வைகாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம், வைகாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் போகருடைய திருநட்சத்திரம்னு சொல்லுவாங்க, சித்தர் போகருடைய திருநட்சத்திரம். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, திருமூலருடைய நட்சத்திரம் என்ன, எந்த மாதத்தில் இருக்கு, இது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் எப்பவுமே பார்த்துட்டேன்னா நல்ல விஷயத்தையே சிந்திச்சுட்டு இருப்பாராம், நல்ல விஷயத்தையே எண்ணின்னு இருப்பாராம், எப்பவுமே பார்த்துட்டேன்னா நல்லதே யோசிச்சுட்டு இருப்பாராம். அப்போ நேராக அவருக்கு என்ன பண்ணுறார், பகவான்கிட்ட போய் கேட்குற, பகவானே எனக்கு எப்பவுமே நல்லதையே சிந்திச்சுருந்தா உலகத்தில் வந்து எத்தனையோ விதமான சிரமங்கள் இருக்கக்கூடியதை நான் பார்க்குறேன், என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒரு மாடு பார்த்துட்டேன்னா முடியாத ஒரு விஷயத்தை இழுத்துட்டு போயின்னு இருக்கு, ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்துட்டேன்னா நாயை வந்து கட்டி போட்டுருக்கா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு சில இடங்களில் பார்த்துட்டேன்னா யானையை கட்டி போட்டுருக்கா காட்டுக்குள்ளே இருக்கிற சுதந்திரமான விஷயங்களே. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பசுமாடு, இந்த பசுமாடை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சில நேரங்களில் நம்ம செய்திகளில் படிக்கிறது உண்டு, அடித்து துன்புறுத்துறதையும் நம்ம பார்க்க முடியறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்துருக்கே, நான் என்ன பண்ணுவேன் பகவானே, என்ன பண்ணுவேன் எனக்கு தாங்களையே மனசுன்னு கேட்டுட்ருக்காரன். அப்போ பகவான் சொன்னாரா, சரி கவலைப்படாது இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு அசரீதியான வாக்கில் சொல்லிட்டான். எப்பவுமே பார்த்துட்டேன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதற்கு ஏற்றாற் போல் நமக்கு பலன்கள் வருது அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே தெரிந்து கொள்ளணும். நிறைய சர்க்கரை சாப்பிட்டோம், சர்க்கரை சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கரையினால் பாதிப்புகள் நமக்கு வரும். நிறைய ஆயில் எடுத்து சாப்பிட்டு இருந்தோம், அதற்குண்டான பாதிப்புகள் நமக்கு வரும். எதை நம்ம அளவுக்கு மிஞ்சி அதிகமாக செய்கிறோமோ அதற்கு உண்டான பலாபலன்களை நாம் அனுபவித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நீ தர்ம காரியத்தை நிறையாக செய்தால் தர்ம காரியங்கள் கூடி வரும். என்றைக்கு தர்மத்தை ஊட்டு தர்மத்திற்கு அப்பாற்பட்ட சில செயல்பாடுகளை நீ செய்கிறியோ அப்போ உனக்கு சில பாதிப்புகள் ஏற்படுறது. இந்த ஜென்மாவை விட்டுவிட்ட அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜென்மாவை நான் அதை அனுபவிக்கிறேன். அப்படி இதற்கு ஏற்றாற்போல தான் இந்த உலகம் மாறின்றிருக்கு, ஏற்றாற்போல தான் இந்த உலகம் நியதி நடந்துட்டுருக்கு, ஏற்றாற்போல தான் இந்த உலகம் அந்த சுழற்சியில் வந்துட்டுருக்கு. அதனால தான் ஒருத்தர் சிரமப்படுறா ஒருத்தர் நன்னா இருக்கா, ஒருத்தர் துக்கப்படுறா ஒருத்தர் சந்தோஷப்படுறா, ஒருத்தர் கோவப்படுறா ஒருத்தர் சிரிக்கிறா. அதே மாதிரி அவதாரங்கள்லேயே பார்த்துட்டோம்னா சீதா பிராட்டியை விட்டுட்டு ராமர் ரொம்ப வருத்தப்படுறார், இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா கிருஷ்ண பகவான் நிறைய சந்தோஷமாக நிறைய காரியங்களை வெற்றி கொண்டு ஜெயம் கொண்டு போரில் ஜெயிக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்படி ஒவ்வொரு அவதாரங்களில் கூட வித்தியாசம் நமக்கு தெரியறது இல்லையா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மனித பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே மனித பிறவியில் புனர்ஜென்மாவில் பண்ண நல்லது கெட்டது என்னங்கிறத பகவானே வாழ்ந்து காமிச்சிருக்கார். இப்படி தான்ப்பா கஷ்டப்பட்டிருக்கோம், இப்படி தான் இதுதான் விதி அப்படிங்கிறதே ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கார் அவர். பகவான் அவருக்கு தெரியும், எப்பவுமே தன்னுடைய விஷயத்தை மாற்றிக்கொள்றதுக்கு தெரியும், ஆனாலும் மனித பிறவி எடுத்தாலே இப்படித்தான் அப்படின்னு சொல்கிற இந்த அற்புதமான ஒரு வாக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். அதனால தான் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்லுவோம். அந்த தக்க சமயத்தில் உயிர் காக்கக்கூடிய இந்த தர்ம தாரியத்தை நம்ம பண்ணுவோம், நல்ல விஷயங்களையும் நம்ம செயல்படுத்துவோம்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 28/9/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம் 12ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அபிட்டம், இன்றைய திதி துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம்,
புனர் பூசம் பூசம் கடகராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி. இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுற, புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய சிவபெருமானை பிரார்த்தனை பண்ண, நமசிவாய் 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 நமசிவாயங்கிற நாமத்தை சொல்றதே விசேஷ பலன்களை தரும்னு சொல்லுவா. அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். 12 ராசிக்குண்டான பலாபலன் தெரிந்து கொள்ள போகிறோம். மேஷராசி என்பர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாரத்துக்குண்டான முயற்சிகள் அதனுடைய ஆரம்பம். என்றைக்குமே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்துட்டேன்னா நம்மளுக்கு நல்லது மனசில் பட்டதுன்னா சக்ஸஸ் ஆகிடும். தடங்கள் வரும், இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நம்ம வில் பவர் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வெற்றி கொண்டாடத்தாகும். அதே மாதிரி ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது நம்ம அதற்குண்டான ப்ரிப்ரேஷன் ஆகிட்டோமா, சக்ஸஸ் ஆகிட்டோமா, ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. தப்பு பண்ணிவிட்டோமே அப்படிங்கிற யோசிக்கிறாத அளவுக்கு அவசர முடிவு எடுக்க வேண்டாம், ஜெயிச்சுடுவேன். இந்த காரியத்தில் உங்களுக்கு அனுகூல்யம் போடும். அது மாதிரி முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நினைத்த காரியங்கள் லாபகரமாக முடியும். இங்கே அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவேன், தெய்வ வழிபாடு பண்ணுவேன், இல்லைன்னா சுவாமி பிரசாத் இங்கேருந்து வரும், அதுவே ஒரு குட் சிக்னல் உங்களுக்கு. பாப்பா பார்த்தியா நான் நினச்சேன் காரியம் நடந்தது. இந்த மாதிரி பாசிட்டிவான சிக்னல் உங்கள் மனசுக்கு திருப்தியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்றுன்ற பல வர்ணனின் வழிபாட்டுக்குண்டான தேவலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன், நடக்காதுன்னு நினச்ச காரியம் நடக்காது, நடக்கும்னு நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆக முடியும். அந்த மாதிரி உங்கள் மனசில் தோணுனதெல்லாம் நடக்கும், கனவுகள் பலிதமாகும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக. சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நல்ல நல்ல நபர்களை சந்திப்பேன். ஒரு காரியத்தை பண்ணும்போது கோவித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கணும். வேறு யாராவது கோவிச்சுண்டானா சமாதானப்படுத்துவேன். கல்யாண விஷயங்கள்லாம் சட்டு சட்டு நடக்கட்டும்னு சொல்லி சொந்த பந்தங்களுக்கு நீங்களே பார்த்து நாலு வரன்களை எடுத்து கொடுப்பேன். நண்பர்கள் மூலமாக இன்னொருத்தருக்கு யாருக்கே வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் கொடுத்து வேலையை கொடுத்துருக்குது. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பிறர் பிரச்சனைகளில் கலந்து கொள்ளும் போது என்ன பிரச்சனை, நம்ம பக்கம் லாபம் இருக்கா, நம்ம பக்கம் நல்லது இருக்கா, நம்ம பக்கம் தப்பு இருக்கா பார்த்து விட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களை வரவுகள் கூடி வரும். யதார்த்தமான விஷயங்களில் யதார்த்தமாக சிந்திப்பார். அச்சுச்சோ நமக்கு இது தெரியலையே அப்படின்னு யோசிப்பார். காரியம் நடந்ததுக்கப்புறம் எவ்வளோ அனுபவம் பாரு, எல்லாம் நமக்கு தெரியல, நிறையா தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர் நிறைய ஞானமாகும், நிறைய கவிதையை பற்றி பேசும்போது கவிதையில் ஆர்வம். ஒருத்தர் நல்லா பாட்டு வாசிக்கும் போது பாட்டு மேலே ஆர்வம். ஒருத்தர் நல்லா இசை வாசிக்கும் போது இசையின் மேலே ஆர்வம். நிறையா விளையாடும் போது நம்மளும் விளையாடணும்னு ஆசைப்படும். உடல் கட்டுமஸ்தானம் வச்சுருக்கு, அவளை பார்த்து நமக்கு ஒரு ஆசை பேசாமல் இப்படி இருக்கணுமே அப்படி இருக்கணுமே அப்படி நிறையா விஷயங்களும் உங்களுக்குள்ளே தோணும். அதுக்குண்டான முயற்சி எடுப்பேன். அப்படி கிடையாது, உங்களுக்குண்டான விஷயங்கள் என்ன, பேஷன் என்ன, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்போதைக்கு தோன்றக்கூடியதே செய்யப்படாது. நீங்கள் உங்களுக்குள்ள நிரந்தர ஆசை என்னென்னு யோசிச்சல்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலையும் அப்படித்தான், உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த தொழிலை ப்ரொசீட் பண்ணுறது சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதில் தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு புரிய வரும், தெரிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே காரிய அனுகூல்யமாகும், அதே மாதிரி விடாமுயற்சி வெற்றி தரும். பூச நட்சத்திரம் அதே போன்று புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்க அன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது, கோவித்து கொள்வது தவிர்த்துக்கிறது. சில விஷயங்கள் பேசும்போது கவனம் என்பது தேவை. சட்டுன்னு பேசுகிறாயங்க, கோவப்பட்டு பேசுகிறாயங்க. முடிவுகள் ஒரு சில முடிவுகள் வந்து தவறாக கூட இருந்துருக்கலாம். நம்ம ஒன்று நினைக்கிறோம் அந்த காரியம் ஒன்றா இருக்கணும், எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பேசுறது அப்படியே உண்மைன்னு நினச்சிப்படா, அவாவா திட்டத்துக்கு கட்டுறப்பறே அவாவா மனசுக்கு தோணுனப்பறே அவா பேசுகிறா. நிறைய விஷயங்களை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் விளையாட்டே தனமாக எடுக்கப்படாது. இந்த தினத்தில் பார்த்துட்டோன்னா கடகராசி என்பர்களுக்கு முயற்சிகள் வீண் போகாது, எடுத்த காரியம் வெற்றி உண்டு. ஆனால் பொறுமை காத்து அந்த காரியத்தில் செயல்பட்டால் லாபங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று. நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே ஒரு சில காரியங்களை அப்பப்போ நினச்சிட்டே இருப்பேன், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நினச்ச காரியம் நடக்காது. என்ன பண்ணணும் அப்படின்ற முயற்சிகள் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா போதும், அந்த காரியத்தில் வெற்றி உண்டு. பணவரவுகளை ஏற்படுத்துறதுக்குண்டான
முயற்சிகளை எடுப்போம். நம்ம செய்யக்கூடிய தொழிலை இன்னும் விருத்தி பண்றதுக்கு உண்டான விஷயத்தை பத்தி சிந்திப்போம். குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். யாரேனும் ஏதேனும் சொல்றா உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைய சொல்ற அந்த குறைய ரொம்ப எடுத்துக்காதீங்க. நிறைவா இருக்கக்கூடிய இடத்துல இருந்துருக்கோம் காரியம் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கல்ல இருந்துருக்கவளுக்கு அனுகூலியம் புதிய பதவிகள் தேடி வரும். என்ன நடக்குமோ என்ன பண்ணுவோமோன்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சமம் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே உற்சாகமான நாள். ஒரு விஷயத்தை எடுத்ததுக்கப்புறம் அதை முடிச்சிருவேல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு சந்தோஷங்கள் வரும். பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில காரியங்கள் நடக்காதுன்னு நினச்சிருந்த காரியங்கள் நடந்துடும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள் மனசில் இருந்துருக்கும். புதுசாக செல்ஃபோன் வாங்கணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், புதுசாக இது மாற்றணும், அது மாற்றணுங்கிற ஒரு ஆசைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கும். நிறையா நபர்கள் உங்கள்கிட்ட பேசும்பொழுது சில மைனஸை பற்றி பேசினா அந்த இடத்துல இருக்காங்க. பாசிட்டிவ் விஷயான பேசி பண்ணால் உங்களுக்கு அது மேலும் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாகவே எங்கள் அப்புறம் பண்ணிப்போம் அப்புறம் பண்ணிப்போம் அப்புறம் பண்ணிப்போம் தப்பே கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய செயல்பாடுக்கு உங்கள் மனசு உங்களுக்கு தான் தெரியும். உங்களை விட உங்களை பெருசாக விரும்பக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. உங்கள் மனசில் என்ன தோன்றுறதோ அதை செய்யுங்க தப்பே கிடையாது. நல்ல விஷயமாக செஞ்சால் நல்ல விஷயங்கள் எதிர்மறையாக செஞ்சால் அந்த எதிர்மறையான பலன்கள் நம்ம அனுபவிச்சுன்னு போகிறோம். தெய்வ நம்பிக்கை இன்னைக்குமே ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கொண்டு வரும். அதே மாதிரி நல்ல நபர்கள்கிட்ட குருக்கிட்ட பேசுறது நல்ல நபர்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறது ஒரு நாலு விஷயத்தை கேட்டு அவள் சொன்னதன் மூலமாக அதை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஜோதிட சம்மந்தமாக படிக்கிறது தெரிந்துக்கொள்வது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர் விருச்சிகராசி என்பர்களே நல்ல நல்ல முயற்சிகள் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும். சில லாபகரமான விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்களில் பார்த்துட்டோன்னா தடங்கல்கள் இருக்கும். தடங்கள் இருந்தால் தப்பு கிடையாது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கும்போது யாருக்கு தான் தடங்கள் கிடையாது. அது மாதிரி ஒரு விஷயத்தை கட்டிட்டு கொண்டு இருக்கும்போது அது தடங்கள் வந்ததுன்னா திருப்பி அதுக்கு முயற்சி எடுங்க, ஒரு பூஜை போடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வழக்குகளில் வெற்றி கொள்வீர்கள். ஒரு பிரச்சனைக்காக கடந்துட்டு அது உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, மற்றவாளுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அதில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் இதனால் என்ன லாபம் நஷ்டம்ங்கிறத பார்த்துக்கோங்க. அது மாதிரி யார்கிட்ட பேசி சமாதானம் பண்ணுமோ சமாதானம் பண்ணும். கோவித்த வாட்டை திருப்பியும் கோவித்தை ஊட்ட வரக்கூடிய அளவுக்கு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் சில திட்டவட்டமான முடிவெடுக்கிறது உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் முயற்சிகள் பலனை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ள நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் பிரயாணம் பண்ணாதான் நடக்கும். பிரயாணம் பண்ணி ஒரு சில விஷயம் நம்ம போனாதான் அந்த காரியம் நடக்கும்னு நினச்சா நடந்துடும். வேலையாட்கள்கிட்ட எதுவும் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் அவள் அது சரியாக பண்ண மாட்டாள். அதனால் நீங்கள் போய் அந்த காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில செலவுகள் பண்ணி இனிமேல் அந்த செலவு பண்ணுறதுக்கு மனசும் வராது, பிஸ்னஸில் பணத்தை போகிறதுக்கு மனசும் வராது. அது எப்படி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகுமாங்கிற கேள்வி. நான் நிறையா ஜாதகம் பார்க்க வர வாழ்க்கை கேட்குறது சார் தொழில் விருத்தியாக விருத்திக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் ஒன்றும் பண்ணல, போட்டதெல்லாம் விரயமாக எடுத்து. அப்போ ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்ன போடுறாலோ அதுக்கு சரியாக செயல்பட்டாலும் உங்களுக்கு காரிய சக்ஸஸ் ஆகும். ஆக நீங்கள் முயற்சி நல்ல முயற்சியாக பண்ணலன்னா நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே பக்திமயமான ஒரு காரியத்தில் பாப்பா பகவான் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்ம தான் என்ன தான் தலையில்ன்னு நான் எப்படி முயற்சி பண்ணாலும் சரி, சிரசாசனம் பண்ணாலும் சரி, சர்வாங்காசனம் பண்ணாலும் சரி, என்ன ஆசனம் பண்ணாலும் சரி, பகவான் என்ன கொடுக்குறதோ அதான் சார் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்குன்னு நான் முயற்சி எடுப்பார். அது இறைவனுடைய துணையோடு நிறைய நல்ல காரியம் நடக்கணும். யார்கிட்ட சொன்னாலும் நடக்காது, இறைவன்கிட்ட தான் சார் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து செயல்படுவேல் அது சக்ஸஸாக நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் போகும், திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறவாளுக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக
சால்வாகவும் கவலைப்படா. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான நான்கு நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு சில காரியத்தை எடுத்து ரொம்ப தெல்ல தெளிவா ரொம்ப அழகா பார்த்து பார்த்து சரி பண்ணு. ஒருத்தர் உங்ககிட்ட பேசுறா, இன்னொரு நபரை உங்களை பத்தி தப்பா பேசுறா, அவர் இவங்களை பத்தி சொல்லி உங்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து நல்லவர் மாதிரி பேசும்போது நீ என்னை பத்தி பின்னாடி பேசியிருக்க எனக்கு காதில் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப அழகா தெரிஞ்சுப்பேன். ஆனால் யார்கிட்ட நெகட்டிவ் இருக்கோ உங்களை விட்டு தள்ளி போயிட்டு இருப்பேன், யார்கிட்ட பாசிட்டிவ் இருக்கோ உங்கள்கிட்ட வருவேன். சில நபர்கள் இந்த பாசிட்டிவ் விஷயங்களையும் அவளுக்கு ஆதாயமா அதான் நடத்திப்பா. ஆக நம்மகிட்ட ஒரு காரியம் இருக்கும்பொழுது நம்ம சுற்றி ஆட்கள் இல்லாத பொழுது இருக்க மாட்டோம். அதனால முயற்சிகள் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்வோம், நல்ல மனிதர்களை வைத்துக் கொள்ளும்போது நல்ல பலன்களை கொடுக்கும், வியாபார அனுகூல்யமாகும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம், மருத்துவராக இருந்துட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஐட்டம் வச்சுட்டு இருக்கவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானதையும் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, பாசமான நண்பர்களை சந்திக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ரொம்ப நாள் பார்க்காதவாளை பார்க்கறது, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா எங்கேனும் ஊருக்கு வந்து திருப்பி இடமாற்றம் பண்ணோம், சொச்சோ சொச்சோ சொ என்னடா அது திருப்பி இடமாற்றம் பண்ணிட்டோமே, திருப்பி மாற்றம் பண்ணமே, இது எனக்கு பிடிச்ச வேலையினை விட்டு போயிடுத்தது, எனக்கு கிடைக்கும் நினச்சிட்டு இருந்த வேலை போயிடுச்சு அப்படிங்கிறத யோசிப்பேன். ஆனால் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக கிடைக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில மனிதர்கள், சில விஷயங்கள், சில வார்த்தைகள்லாம் பேசுவாள், அந்த வார்த்தைகள்லாம் பேசினா உங்கள் மனசில் பதிக்க போனதுக்கப்புறம் கோவித்துக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் அது மாறி, அது மாதிரி இன்றைக்கி எடுக்கக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு லாபகரமாக இருந்துருக்கும். சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு, அரிசி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், காய்கறி சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. புதுசாக ஏதாவது நான் உணவு சம்மந்தமாக ஆரம்பிக்கலாம்னு வச்சுருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நிறையா பேர் எங்கிட்ட கேட்குறது உண்டு. சார், நான் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ரொம்ப அழகாக இன்ஃபர்மேட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் சார், எந்த விஷயத்தையும் செய்யப்படாது, அதாவது நம்ம வீட்டில் பொதுவான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். வாசப்படிட்டு நின்று காசு கொடுக்கக்கூடாது, வாசப்படிட்டு நின்று காசு வாங்கக்கூடாது, ஒன்று முன்னாடி அல்லது பின்னாடி உள்ளே வந்து காசு கொடுக்கணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் எடுத்துக்கணும். சந்தி வேலைக்கு பிறகும் காசு கொடுக்கறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. சந்தி வேலைன்னா சாயந்தர வேலைக்கு அப்புறம் பணம் கொடுக்கறதுல விசேஷம் கிடையாது. சில பேர் சொல்லுவாள், சார் சம்பளம் கொடுத்துட்டுருக்கேன், அப்படி கொடுத்துட்டுருக்கேன். நான் வந்து பொதுவாக வீடுகளில் செய்யக்கூடாததை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். குறிப்பாக பெண்கள் இந்த வெள்ளிக்கிழமனால் செவ்வாய்க்கிழமனால் தன் கையிலிருந்து பண விஷயத்தை கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டுனா வாசப்படியில் மோர் குடிக்கிறது, அதே மாதிரி தேன் சாப்பிட்றது, சந்தி வேலையில் நின்று நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றது, அதெல்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வடக்கு பார்த்து தலை வைத்து படுப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா காற்றின் விசை, காற்றின் தன்மைகள் அந்த இடத்துல குறைவாக இருக்கங்காட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத நேரங்கள் மணி அடித்து பூஜை செய்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி சுவாமி ரூமில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறையா சாமானங்கள், நிறைய தேவையில்லாத சாமானங்கள்லாம் போட்டு வைத்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. விக்கிரகங்கள் பெருசு பெருசாக வைக்கிறது தப்பு கிடையாது, அதுக்கு பூஜைகள் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா, வீட்டில் யாரையும் திட்டும்போது அபஸ்வல் சொல்லி திட்டப்படாது, அதாவது வீட்டில் வந்து அபஸ்வல் சொல்லி திட்டப்படாது, கிரகங்களுடைய பெயர்களை உபயோகித்து திட்டக்கூடாது. கிரகங்களுடைய பெயர்கள் அப்போ என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிரகங்களுடைய பெயர்களை உபயோகித்து திட்டக்கூடாது. அதே மாதிரி மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், வீட்டில் எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருக்குது, சமையல் கட்டில் சில பேர் போய் ஒரு இருந்தாலும் அழுகிற வழக்கங்கள் இருக்கும், அந்த மாதிரி சமையல் கட்டில் அழுகிறது, பெட்ரூமில் அழுகிறது, அந்த மாதிரி அழுகிற தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும், அதை பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போன்று பார்த்துட்டேன்னா, மனசில் நிறையா துக்கத்தை ஏற்றிட்டு ஒரு தொழிலை செய்கிறது, ஒரு நல்ல காரியத்தை செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. என் மனசே கஷ்டமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பால் காய்ச்சினோம், ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கி வச்சோம், உங்களை நம்பி அவள் கூப்பிட்றா, நீங்கள் போய் தொடங்கி வச்சோம்னா அப்போ எப்படி இருக்கும். இப்போ மனசுக்குள்ளே ரொம்ப நிறையா கவலைகளை வைத்து கொண்டு ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த நல்ல காரியத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் போடும். அதனால் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது முழுமையாக மனதை திருப்தியாக வைத்து கொள்ள வேண்டும். அதுமாதிரி வீட்டில் பார்த்துட்டோம்னா, சந்தி வேலையில் இந்த முடி சீவறது, தலை கட்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் சப்தமாக பேசுறது,
ரொம்ப கத்தி பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது. பூவை கொண்டு ஒரு விளக்கை அணைக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஊதி அணைக்கிறது, அதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. நெருப்பை ஊதி அணைக்கவே கூடாதுன்னு சொல்லுவார். வேணால் திரி அப்படியே இறக்கிடலாம், தப்பே காண்டு. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெத்தலை வாழை இலை வாடுற அளவுக்கு வீட்டில் வைக்கக்கூடாது. நிறையா முடி வீட்டில் சிந்திருக்கக்கூடாது. வீட்டில் குப்பை நிறையா சேர்க்கக்கூடாது. துணிமணிகள் இருந்ததுன்னா உடனே எடுத்து வச்சுடணும், மடித்து வச்சுடணும்னு சொல்லுவாள். பழைய துணிகளை ஒரு இடத்துல போட்டு வைக்கணும், எல்லா இடத்துலையும் இறைக்கப்படாதுன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், குப்பையை வீட்டில் சேர்க்கப்படாது. இது எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்குது. நம்ம ஆரோக்கியத்தையும் அதில் இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுத்த பத்தங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி சுத்தம் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் கூடி வரும்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அதில் இருந்துருக்கு. ஆக எல்லாம் கலந்தாக நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெளியில் போகும்போது பல சிந்தைகளோடய பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உணவு சாப்பிடும்போது பேசப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதே போன்று பார்த்துட்டோன்னா இரவு நேரத்தில் சரியாக தூங்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் வம்பு விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிறர் சொன்ன விஷயங்களை, அதாவது பிறர் இல்லாத மனிதரை பற்றி வீட்டுக்குள்ளே பேசுகிறத அறவே தவிர்த்துக்க நல்லது. பாராட்டி பேசினா கூட கொஞ்சம் நேரத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தப்பை பற்றி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பாராட்டி கூட பேச வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. இறைவனுடைய நாமத்தை சதாகாலம் வீட்டில் ஒழிக்க விடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வெளிச்சமான வீட்டில் இருக்கிறது, ஜன்னல்களை திறந்து வைத்த வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காற்றுள்ள வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி நிறையா விஷயங்கள், எது செய்யறது செய்யக்கூடாதுங்கிறதை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சொன்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிப்போம், வெற்றி பெறுவோம். மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.